வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சப்போட்டா மில்க் ஷேக். வாங்க, சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதற்கு சப்போட்டா நல்ல பழுத்த பழமா ஒரு அஞ்சாறு பழம் நான் எடுத்துருக்கிறேன். தோல் வந்து உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1 எடுத்துருக்கிறேன் வாசனைக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பால் வந்து 1 கிளாஸ் மில்க் எடுத்துருக்குறேன், ஒரு 200 ml பால் எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மில்க் ஷேக்குக்கு சப்போட்டாவில் உள்ள தோலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு மேலே உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போட்டா தோல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சதும் அந்த சப்போட்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மில்க் ஷேக்குக்கு சப்போட்டா பழத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் போதும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்ச சப்போட்டா பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட எடுத்து வச்சிருந்த 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கிளாஸ் மில்க்கு. இது வந்து நல்லா சில்லாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மில்க் ஷேக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் சேர்த்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது சப்போட்டா, பால், சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை. இப்போ தான் வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சமாக இடித்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனையாக இருக்கும் கொஞ்சம். அவ்வளோதான், மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்போட்டா மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.